பல ஆண்டுகள் தீவிர விசாரணைக்கு பின்னர் மாயமான மலேசிய விமானம் தொடர்பில் முக்கிய அறிக்கையை வெளியிட அரசு முடிவு செய்துள்ளது. திங்களன்று சுமார் 1500 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வெளியிட இருப்பதாக அரசு சார்பில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் இந்த விமானம் தொடர்பில் நடைபெற்று வந்த தேடுதல் பணி நிறுத்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 2014 6 ஆஸ்திரேலியர்கள் உட்பட 239 பயணிகளுடன் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சீனா தலைநகருக்கு MH370 என்ற மலேசிய விமானம் புறப்பட்டு சென்றது. ஆனால் பாதி வழியில் குறித்த விமானமானது மாயமானது. அந்த விமானம் தொடர்பில் இதுவரை உறுதியான தகவல் எதுவும் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் மலேசிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஆண்டனி லாக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 4 அதிகாரிகள் மேற்கொண்ட அனைத்து விசாரணையையும் அதன் ஒவ்வொரு வார்த்தையையும் வெளியிடவிருக்கும் அறிக்கையில் குறிப்பிட இருக்கிறார் என தெரிவித்துள்ளார். கடந்த 2014 மார்ச் மாதம் 8 மாயமான இந்த விமானத்தை ஷஹ்னே ஷா என்ற விமானி செலுத்தியுள்ளார். இவரது திருமணம் முறிவுக்கு வந்த நிலையில் மன உளைச்சலில் இருந்த அவர் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்தில் இந்திய பெருங்கடலில் தாழ்த்தி இருக்கலாம் என முதலில் கூறப்பட்டது. ஆனால் அமெரிக்க நிபுணர்கள் குழு மேற்கொண்ட விசாரணையில் இந்திய பெருங்கடலில் இருந்து அவர்களுக்கு எவ்வித ஆதாரமும் சிக்கவில்லை. பின்னர் ரஷ்ய ஏவுகணையை பயன்படுத்தி போராளிகள் குழு ஒன்று விமானத்தை தாக்கி அழித்திருப்பதாக தகவல் வெளியானது. அதிலும் இதுவரை உறுதியான தகவல்கள் இல்லை. இந்த நிலையிலேயே மலேசிய அரசு இதுவரையான விசாரணை தொடர்பிலான அறிக்கை ஒன்றை வெளியிட முன்வந்துள்ளது.